அது முடிச்சுட்டோம் அனுக்த நிமித்தா விசேஷோக்தி முடிச்சுட்டோம் அஹ் அதாவது அலங்காரங்கள்ல துவனிய அந்தர்பாவம் பண்ண முடியாது எந்தெந்த அலங்காரங்கள்ல வியங்கியமா சில விஷயங்கள் தெரியறதோ

பரியாயோக்தம் உடைய என்ன பார்த்தோம்னா பரியாயோக்தம் வினா வாச்சிய வாச்சகத்துவேன எத் வச்சகாங்கிறது அதனுடைய லக்ஷணம் பரியாயோக்தம் வினா பரியாயோக்தம்ங்கிறது என்னன்னா வாச்சிய வாச்சகத்துவேன வினா எது வச்சகா வாச்சியார்த்தம் வியங்கியார்த்த வாச்சிய வாச்சியார்த்தம் வாச்சக சப்தா அதை காட்டிலும் அது இல்லாமல் என்ன ஒரு வார்த்தை கூறப்படுகிறதோ தட் இஸ் நம்ம மூக்க டைரக்டா தொடரத்துக்கு பதில இப்படி சுத்தி தொடரமோ இல்லையோ அந்த மாதிரி அப்போ டைரக்டா சில விஷயங்கள் சொல்றதுக்கு பதிலா அது ஒரு சுத்தி வளைச்சு சொன்னோம்னா அதுவும் அந்த சுத்தி வளைச்சு சொல்றதுலயும் ஒரு அழகு இருக்கணும் அந்த அழகு இருந்ததுன்னா அது வந்து பரியாயோக்தி அதுல டைரக்டா சொல்றதை விட இந்த மாதிரி ஒரு பங்கியா ஒரு அழகோட சொல்றதுலதான் உங்களுக்கு வந்து இதுவே இருக்கு பரியாயோக்தம் அபிதீயதே பங்கியா ஒரு அழகான ஒரு ஒரு டேர்ன் ஆஃப் ரேஸ் ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து அதை சொல்ற விதத்துல நமக்கு கம்யம் வியங்கியமா இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் தான் தெரியறது உம் இதுல வந்து அப்புறமா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு போவோம் சோ உதாகரணத்தை பார்த்துட்டு மேலே போலாம் உதாகரணம் என்ன லோச்சனத்துல கொடுத்துருக்குன்னா கிரகேஷு அத்வசுமஹே எதீதினஹா விபிரான புஞ்சதே தச்ச ரசதான நிவத்தையேன் இருக்கு இதுதான் வந்து லோச்சனத்துல கூடிய உதாகரணம் பரியாயோக்தி அலங்காரத்துக்கு கிரகேஷு வீட்டுகளில் வீடுகளிலும் அத்வசு வழி போற வழியிலையும் நடு வழியிலையும் அதீதினா விப்ராஹா அதீதினா படிச்சவர்கள் பிராமணர்கள் அன்னம் ந புஞ்ச்மஹே என்னது நாங்க வந்து அந்த சாப்பாட சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற வீடு பல வீட்டுலயும் வழியிலையும் குடுக்குற சாப்பாட்டை இப்ப அன்னத்த நாங்க சாப்பிட மாட்டோம் என்னத்தினால அப்படின்னா ரசதான நிவத்தையே அப்படிங்கிறார் ரசதான நிவத்தையேங்கிறது இந்த ரசங்கிறது வந்து விஷம் யாராவது வந்து ஒரு விஷத்தை போட்டு குடுத்துருவாளோங்கிற ஒரு பயத்துல வெளியில அங்க இங்க சாப்பாட சாப்பிட மாட்டான் இன்னொன்னு அது வந்து ஒத்துக்கறதோ ஒத்துக்கலையோ ஒவ்வொருத்தர் வீட்டு சமையலை பொறுத்து இருக்கு இன்னொன்னு அந்த காலத்துல வந்து ரொம்ப படிச்சவாள இருந்தா அவ பேர்ல அசூயப்பட்டு அவ விஷத்தை வச்சு கொண்டுடுவாங்க அந்த ஒரு எக்ஸாம்பிளும் இருக்கு இன்னொன்னு எங்கயாவது ஜலம் குடிக்கணுமே ஜலம் கிடைக்காதோங்கிறதுனால இப்ப ரசங்கிற வேர்டுக்கு வந்து ஜலம்னு ஒரு அர்த்தம் இருக்கு விஷம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஜலம் வந்து கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற ஒரு காரணத்துனால நாங்க வந்து சாப்பிட மாட்டோம்ங்குறதும் இருக்கலாம் அது ஒரு அர்த்தம் பட் வங்கியந்தரேனங்கிறதுனால இந்த இடத்துல ஆக்சுவலி கம்யமான அர்த்தம் என்னன்னா விஷதான நிஷேதாய அப்படின்னு பாமகர் வந்து அவருடைய காவியாலங்கார சூத்திரத்துல சொல்லிருக்கார் அவருடைய அலங்காரம் டெக்ஸ்டில் அவர் சொல்லியிருக்கார் விஷ தான நிஷேதாய விஷம்த வந்து கொடுக்க போறாளேங்கிற மாதிரி அதுல வந்து வெங்கிய பிராதான்யம் வெங்கியமா இருக்கு பாமகர் என்ன சொல்றாருன்னா வெங்கியத்துக்கு தான் அங்க பிராதான்யம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் ஆனா இந்த மாதிரி ஒரு பரியாயோக்தி அலங்காரத்திலையும் இந்த இந்த எக்ஸ்பிரஷனுக்கு தான் அழகே தவிர நேர டைரக்டா எல்லாரும் விஷம் வச்சு கொண்டுடுவா அதனால நான் வந்து சாப்பிடறது கிடையாதுன்னு சொல்றதை விட அந்த ஒரு டேஸ்ட் எங்களுக்கு ஒத்து வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒரு சூச்சகமாவும் ஆயிடுறது அந்த மாதிரி சொல்றதுலதான் அழகே தவிர உங்களுக்கு வந்து நேர டைரக்டா சில விஷயங்கள்லாம் ஒரு இங்கிதம் தெரிஞ்சவா அப்பட்டமா பேசக்கூடாது இல்லையா ஒரு இங்கிதத்தோட பேசணும்னா அத வந்து ஒரு ஒரு சூக்மமா சொல்றதுதான் நல்லது அதை டைரக்டா அப்படி பழிச்சுன்னு சொல்லக்கூடாது இல்லையா அந்த அதுதான் பரியாயோக்தி சோ பரியாயோக்தே அப்ப பரியாயோக்தி அலங்காரத்திலையும் எதி பிராதான்யேன வியங்கியத்துவம் பரியாயோக்தி அலங்காரத்திலையும் ஒருவேளை வியங்கியமாக இருக்கும் தன்மைக்கு பிரதானமாக பிராதான்யம் இருந்ததேயானால் சில இடங்கள்ல வந்து ஒரு பங்கியந்தரேனா சொல்றச்சே நமக்கு வந்து வியங்கத்துக்கு பிராதியம் இருக்கலாம் இருக்க கூடும் இடத்துல தத் பவத்து நாம அது வேணா இருந்துட்டு போட்டோம் என்ன தசிய துவன அந்தர்பாவா அப்படியே வியங்கத்துக்கு பிராதியம் இருந்தா கூட துவனிக்குள்ள நான் அந்தர்பாவம் பண்ணிடுவேன் துவனிய கொண்டு வந்து பரியாயோக்தத்துக்கு அடியில போட முடியாது பரியாயோக்தி அலங்காரம் இருக்கு அந்த அலங்காரத்துல ஒரு வாச்சியார்த்தம் இருக்கு அந்த வாச்சியார்த்தில இருந்து ஒரு வியங்கார்த்தம் தெரியுது சமத்காரபூர்வமா இருந்ததுன்னா இந்த பரியாயோக்தி அலங்காரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வியங்கார்த்தம்னு சொல்றேளே இத மொத்தமா துவனியனுடைய ஒன் ஆஃப் த பேதங்கள்னு வேணா நான் எடுத்துக்கிறேன் துவன அந்தர்பாவா நூ துவனேகே தற்ப அந்தர்பாவச்சே பரியக்தியில எனக்கு துவனிய கொண்டு போய் நான் சேர்க்க மாட்டேன் ஏன் தசிய மகாவிஷயத்துவேன அங்கித்வேனச்ச இஷ்யமானது அதுதான் மகா விஷயம் எது தசியங்க துவனேகே மகாவிஷயத்துவேன மகாவிஷயம்ங்கரிச்சி அதுதான் வந்து ஆத்மா அதுக்கு அதுக்குதான் பிராதான்யம் அங்கி அங்கினா தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதுதான் அங்கிங்கிறச்ச அங்கங்களை கொண்டது அங்கி கைய கையே காலுங்கறதெல்லாம் அங்கங்கள் அங்கிங்கிறது இந்த சரீரம் சோ அது போல இந்த ஆத்மாங்கிறது இந்த துவனிங்கிறது அங்கித்வேன அங்கியாக இருக்கும் தன்மையை கொண்டதாக பிரதிபாத விஷயமான துவாது பின்னாடி கூறப்போகிறேன் அத காண்பிக்க போகிறேன் பல வெரைட்டிஸ் உனக்கு வந்து சொல்ல போறேன் அப்படிங்கிறார் சதிருஷே வியங்க பிராதான்யம் பரியாயகாங்கிறது பாமகன் சொல்றதுல என்னன்னா என்னதான் ரசதான நிவிற்த்தையேன்னு சொல்லியிருந்தா கூட விப்ரான புஞ்சத்தேங்கிறச்சே விஷம் வந்து நிஷேதம் பண்றதுக்காக அப்படிங்கற ஒரு வெங்கயார்த்தத்துக்கு தான் இந்த அலங்காரத்துல பிராதானியம்னுட்டு பாமகர் சொல்லி இருக்கிறது பாமக உதாகிருத சதிரிஷே வெங்கய சைவ பிராதாயம் அதுல வந்து வெங்கய சேவ பிராதான்யம்ங்குற மாதிரி இங்க ந இது ந அப்படிங்கறது அந்த அண்ணாங்குறதை கடைசில போட்டுக்கணும் கடைசியில போட்டுக்கணும் சோ பரியாயஹாங்கறது பாமக உதாகிருத சதிரிஷே வங்க பிரியம் இது நே வாச்சிய உபசர்ஜன அபாவேன ஓகே வாச்சியார்த்தம் தத்ர தரிச்சி பாமகர்னுடைய உதாரணத்துல வாச்சியார்த்தமானது உபசர்ஜன அபாவேன குணீபூத்தம் இல்லாததுனால குணீபாவம் உபசர்ஜனம்னா அப்பிரதானம் வாச்சியார்த்தத்துக்கும் பிராதியம் அங்க இருக்கதான் இருக்கு வாச்சியார்த்தத்தை காட்டிலும் தனித்து நிக்கல்ல கசியமான பபதி ரோஷோல இருக்கக்கூடிய வெங்கியார்த்தம் மாதிரி அது வந்து தனித்து நிக்கல்ல இந்த வாச்சியார்த்தத்தினுடைய ஒரு சககாரி வேண்டி இருக்கு அதனால உபசர்ஜன அபாவேன அவிவக்ஷித வாச்சியசிய தத்த உபசர்ஜன அபாவேன அவிவக்ஷித்துவாது வாச்சியார்த்தமானது உங்களுக்கு வந்து உபசர்ஜ் பிரதானமாக அங்க அப்பிரதானமாக இல்ல இருக்குமும் சேர்ந்து அங்க பாசிக்கிறது பரியாயோக்த அலங்காரத்துல சரியா உம் புரியுறதோ இல்லையா நெக்ஸ்ட் வந்து சங்கரே சங்கராலங்காரத்திலயும் துவனிய அந்தர்பாவம் பண்ண முடியாதுங்கிறது இருக்கு இப்ப இந்த சங்கராலங்காரம்ங்கிறது என்ன முதல்ல அது சங்கராலங்கே அப்படி எத்து அலங்கார அலங்காராந்தர்த்தி ததா வியங்கசிய பிராதானியன அவிவக்ஷிதத்துவாது ந துவனி விஷயத்துவம் இதுலயும் அதே மாதிரி தான் சொல்ல போறார் சங்கராலங்காரத்திலயும் உங்களுக்கு வந்து ஒரு அலங்காரத்தினால இன்னொரு அலங்காரமானது கூடவே தொடர்ந்து வரைச்சு அந்த இடத்துலயும் வியங்கியத்துக்கு பிராதான்யம் கிடையாது தான் பிராதானியம்ங்கிறதுனால சங்கராலங்காரமும் துவனி விஷயமா சங்கராலங்காரத்திலையும் துவனிய கொண்டு போய் அந்தர்பாவம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல போறார் சரியா இப்ப வந்து முதல்ல இந்த சங்கராலங்காரத்துக்கு உண்டான லட்சணங்கள் இத பாத்துட்டு அதுக்கப்புறம் அதாவது இந்த இடத்துல வந்து பரியாயோக்தம் வாட்சியசிய தத்த உபசர்ஜன அபாவேன அவிவக்ஷி தத்துவத்தை படிச்சுட்டு அபன்னுதி தீபகையோ வாச்சிய பிரியம் வங்கியசிய அனுயாயித்துவம் பிரசித்தமே இப்ப என்ன ஆயிடுறது எதுக்காக இந்த ஒரு லைன் கொடுத்திருக்காருனா பரியாயோக்தியில வாச்சியசிய உபசர்ஜன அபாவேன அவிவக்ஷிதத்துவாத்து ஸோ வாச்சியார்த்தம் வந்து உங்களுக்கு அப்ரதானமா ஆகாத வியங்கியார்த்தமும் பிராதானியமா இருக்கு வாச்சியார்த்தமும் பிராதானியமா இருக்குன்னு சொல்லி பரியாயோக்தியில உங்களுக்கு ரெண்டுமே தேவையா இருக்கு ஆனா அப்பத்தியிலையும் தீபகத்திலையும் வாச்சியசிய பிராதானியம் வியங்கயசியச்ச அனுயாயித்துவம் வாச்சியார்த்தம் பிரதானமா இருந்துட்டு வியங்கியார்த்தமானது உங்களுக்கு அனுயாயி கூட வந்து உங்களுக்கு பின்தொடர்ந்து வருகிறது அப்படின்னு அப்பநூத்திலையும் தீபகத்துலயுமே நான் வந்து இந்த லைன அப்பவே சொல்லி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆமா அதனாலதான் இல்ல பரவாயில்ல தட்ஸ் ஓகே அது வந்து கொஞ்சம் முன்னும் பின்னுமா இருக்கிறதுனால அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல நான் வந்து எடுத்து அங்க போட்டு நான் சொல்லிட்டேன் இப்ப சங்கர அலங்காரேன் இருக்கா அதுல இருந்து ஆரம்பிப்போம் சங்கர அலங்காரத்துக்கு வந்து முதல்ல சில எக்ஸாம்பிள்ஸ படிச்சுட்டும் அது என்ன ஏதுன்னு புரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் போலாம் சங்கர சம்சிருஷ்டின்னு ரெண்டு இருக்கு அலங்காரங்கள் நிறைய இருக்கிறது ரெண்டு அலங்காரங்கள் சேர்ந்து ஒரே ஸ்லோகத்துல வந்ததுன்னா அந்த ரெண்டு அலங்காரமும் ஒண்ணுக்கு பிணைஞ்சு இருந்ததுன்னா க்ஷீர நீர நயாத்துன்னு ஒண்ணு இன்னொன்னு வந்து திலதண்டுல நியாயம்னு ஒண்ணு எள்ளும் அரிசியும் எப்படி நம்மளால பிரிக்க முடியுமோ அது போல பிரிஞ்சு தனித்தனியா நின்னு இருந்ததுன்னா அதுக்கு சம்சிருஷ்டின்னு பேரு சங்கரஹாங்கர்ச்சு நன்ன பிணைஞ்சு இருக்கிறது க்ஷீர நீர பாலும் தண்ணியும் எப்படி உங்களுக்கு வந்து கலந்துருத்துன்னு தெரியாதோ அது போல அலங்காரங்கள் சேர்ந்து இருக்கலாம் ஒரு ஸ்லோகத்துல முதல் ஒரு விதமான லட்சணம் என்னன்னா கீர நீரநயாத் எத்திர சம்பந்த சியாத் பரஸ்பரம் அலங்கிருத்தீனா மேதாசம் சங்கரஹா ச உதஹிருத உங்களுக்கு டெக்ஸ்ட்ல இருக்காது இதெல்லாம் நான் வந்து பிரதாபுத்ரத்துல இருந்தோ மத்த இடத்துல இருந்தோ எடுத்திருக்கேன் நான் இது வந்து கீர நீரநயாத் பாலும் தண்ணியும் கலந்தா என்ன ஒரு இருக்குமோ அந்த பிரின்சிபல்ல வச்சிட்டு அந்த சம்பந்தத்துல பரஸ்பரம் ஒண்ணுக்கு ஒன்னு அலங்கிருத்தீனாம் ஏதாசாம் சங்கர சம்பந்த பல அலங்காரங்கள் வந்து நயாத்து உங்களுக்கு அந்த பாலும் தண்ணியும் மாதிரி கலந்து ஒரே ஸ்லோகத்துல இருந்ததுன்னா அதுக்கு சங்கரம் பரஸ்பர உபகாரேண எத்த அலங்கிருத்தையா ஸ்தாக எங்கு பரஸ்பரம் உபகாரேண ஒண்ணுக்கொன்னு இன்னொன்னு உபகாரம் செய்யற மாதிரி அலங்காரங்கள் இருந்ததேயானால் ஆத்ம லாபம் நோ லபந்தே தனித்து அவைகளுக்கு வந்து ஆத்ம லாபம் கிடையாதுன்னா ஒரு அலங்காரம் இல்லாத இன்னொரு அலங்காரத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரி ரெண்டு அலங்காரம் பிணைஞ்சு இருக்கும் அதற்குதான் சங்கரம்னு பேரு அதுல அந்த பிணைஞ்சு இருக்கிறதுல வந்து உங்களுக்கு மூன்று விதமான பேதங்கள் இருக்கு பாமகர் வந்து முன்னாடி நாலு பேதங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கார் நாலு டைப் ஆஃப் மூணு டைப் ஆஃப் சங்கரா அலங்காரம் ஒண்ணு வந்து அங்காங்கி பாவகா அடுத்தது ஏக வாச்சக அனுப்பிரவேசகா மூணாவது வந்து சந்தேக சங்கரஹா இப்படின்னு மூணு டைப் ஆஃப் சங்கரா அலங்காரம் அங்காங்கி பாவம்ங்கரிச்சு அங்கி பிரதானமாக ஒரு அலங்காரம் இருக்கும் அதற்கு அங்கமாக எய்தர் ஒரு அலங்காரம் இருக்கலாம் இல்ல பல அலங்காரங்கள் இருக்கலாம் வாட்சியார்த்தத்திலேயே ஒரு ஸ்லோகத்திலேயே உங்களுக்கு வந்து பல அலங்காரங்கள்ல ஒரு அலங்காரம் பிரதானமா இருந்துண்டு பாக்கி ஒன்னோ இல்லைன்னா பலதோ உங்களுக்கு அங்கமா இருக்கும் அது ஒரு டைப் அதுக்குதான் பாவ சங்கரகான்னு பேரு ஏக வாச்சக அனுப்பிரவேசங்கரிச்சே ஒரே ஒரு வெச்சுண்டு ஒரே ஒரு சமஸ்த பதத்தை வச்சுண்டு அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இன்னொரு அலங்காரத்தை புகுத்துறது இது வந்து நம்ம இப்ப பாக்க போறது இல்ல அதனால இது நீங்க வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம் ரெண்டா மூணாவது இருக்கே சந்தேக சங்கரகாங்கிறது சந்தேக சங்கரகாங்கிறது என்ன இந்த அலங்காரமா அந்த அலங்காரமான டவுட் நமக்கு இது வந்து ரூபகமா உபமாவா இல்ல அபநுதியா உல்லேகமா இல்ல துல்லிய யோகிதாவா இதுவா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்தது வச்சுக்கோங்க ரெண்டு அலங்காரம் இருக்கு ரெண்டு அலங்காரத்தினுடைய பாசிபிலிட்டியும் இருக்கு ஆனா எந்த அலங்காரம்ங்கிறத வந்து இல்ல எந்த அலங்காரத்துக்கு ஒரு பிரதானத்துவத்தை கொடுக்கறது ரூபகத்தை பேஸ் பண்ணி இங்க உபமா வந்து ஹெல்ப் பண்றதா அல்லது உபமாவுக்கு உல்லேகம் ஹெல்ப் பண்றதா அந்த மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னா அந்த இடத்துல சந்தேக சங்கரகான்னு பேரு இதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நீலோத்பல நிர்விசேஷம் தயா மிருகாங்கனாபியா ததோ தயாீத்தம் நு கிரீதம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இது வந்து இதுல காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு நிமிஷம் இல்ல இந்த இடத்துல வந்து குமார இருந்து இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறார் பிரதம பிரகாரா குமார சம்பவத்துல இருக்கக்கூடியது இது வேற ஒரு இதுல இருந்து தீதி தீங்குற ஒரு வியாக்கியானத்துல இருந்து எடுத்திருக்கேன் சோ பிரவாத நீலோத்பல நிர்விசேஷம் அதீர விபிரேட்சிதம் அயதாட்சியாக பார்வதியை வர்ணிக்கிறச்சு அவளுடைய கண்கள் எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார் மிருகி ஒரு பெண் மானுடைய கண்களோட உபமா உபமா நமக்கு வந்து வியங்கயமா தெரியறது அது எப்படி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாருனா ஒரு பிரவாத நீலோத்பல நிர்விசேஷம் நிர்விசேஷம்னா அதனுடைய அழகை கொண்டதாக இருக்கு பிரவாத காத்துல அசைகின்ற நீலோத்பலம் ஒரு அல்லிப்பூ ப்ளூ லோட்டஸ் நல்ல ஒரு கருப்பு அல்லி கருப்பு இல்ல இந்த ஒரு நீல கலர்ல இருக்கக்கூடிய ஒரு அல்லிப்பூவனுடைய நிர்விசேஷம் அதனுடைய ஒரு அழகை கொண்டதாக இருக்கு அம்பாளுடைய கண்கள் அதீர விப்ரேக்ஷிதம் ஆயதாட்சியாக நீண்ட கண்களை கொண்ட அந்த பார்வதியினுடைய அதீர விப்ரேக்ஷிதம் ரொம்ப தீரம்னா தைரியமா அப்படி வந்து ஸ்ட்ரெயிட் பார்க்கல அதீரம்னா விலோல கண்கள் அசைகின்ற மருண்ட கண்களை கொண்டவள் அம்பாள் அந்த இடத்துல மருண்ட ஒரு பார்வையுடன் கூடினதான பிரவாத நீலோத்பலம் அந்த அல்லிப்பூவ போல இருக்கக்கூடிய ஒரு நீலோத்பலம் போல இருக்கக்கூடிய ஒரு அழகை கொண்ட அந்த பார்வை தயா வந்து அவ அந்த பெண் மான்கள்ட்டேந்து எடுத்துண்டாளா அல்லது பார்வதியிடம் இருந்து இதுகள் எடுத்துண்டுதா அப்படின்னு அவர் கேக்குறாரு ரெண்டாவது லைன்ல தயா கிரகிதன்னு மிருகாங்கனாபியா பெண் மான்களிடமிருந்து இவள் அந்த பிரேட்சிதம் அந்த பார்வை எப்படி பார்க்கணும் மருண்ட பார்வைய வந்து எடுத்துண்டாளா அல்லது இவளுடைய மருண்ட பார்வையிலிருந்து தத்தகா கிரீகிதம் தத்தகன்னா பார்வதியினிடமிருந்து மிருகாங்கன கிரகிதம்னு அதுகள் இவளோட இது எடுத்துண்டுதா அப்படின்னு கேக்குறார்

பெண்மான்களுடைய கண்கள் விலோகிதம் அதாவது பார்வை பார்வதியினுடைய பார்வைக்கு ஒப்பம் இருக்குங்கிற அந்த உபமா அதுதான் பிரதானமா இருக்கு அதுக்கு அங்கமா என்ன ஆயிடுறதுன்னா இந்த ரெண்டாவது லைன்ல நூ அப்படின்னு கேக்குறார் கேள்வி இவா எடுத்துண்டதா அவா எடுத்துண்டதா அப்படிங்கிற சசந்தேகம்னு டூ ஒரு அலங்காரம் அந்த சசந்தேக அலங்காரம் வந்து அதுக்கு அங்கமா போயிடுறது அதாவது இந்த உபமாங்கிறது பிரதானம் இல்ல உபமாங்கிறது அங்கம் சசந்தேகம் தான் உங்களுக்கு பிரதானம் அது வாட்சியார்த்தம் இதுல டைரக்டா உங்களுக்கு வந்து மிருகாங்கனானாம் பிரேக்ஷிதம் இவ 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 அல்லது பார் உங்களுக்கு உபமா இங்க டைரக்டா உங்களுக்கு தெரியறது ரைட்டா ஆனா அந்த உபமா என்ன ஆயிடுறதுன்னா அந்த உபமா அலங்காரம் பிகம்ஸ் ஒரு ஒரு அங்கமா போயிடுறது எதுக்கு இந்த சசந்தேக அலங்காரத்துக்கு ரெண்டு அலங்காரங்கள் இருக்கு அந்த ரெண்டு அலங்காரங்கள் இருந்து இங்க சங்கர அலங்காரமா இருந்தா கூட அங்கமா போயிடுறது அடையவில்லை இந்த சங்கராலங்காரமும் உங்களுக்கு வந்து துவனிய கொண்டு வந்து சங்கராலங்காரத்திலயும் சேர்க்க முடியாது இதே போலதானே அப்படின்னு சொல்லாமோ இல்லையோ ஒருத்தர் அதுக்காக

இது அழகான எக்ஸாம்பிள் இதையும் நடத்திடுறேன் அதுக்கப்புறம் லோச்சனத்துல இருந்தும் எடுத்து சொல்லிடுறேன் ரெண்டு இன்னும் பெட்டரா இதுல வந்து நயனானந்த தாயி நயன ஆனந்த தாயி இந்தோஹோ பிம்பம் ஏதத்து பிரசீததி அதுனாபி நிருத்தாசம் அவிசீர்ணம் இதம் தமஹா இங்க ஃபர்ஸ்ட் வந்து நயன ஆனந்ததாயி கண்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு எது இந்தோஹோ பிம்பம் சந்திரனுடைய ஒரு கலை அந்த பிம்பம் ஏதது இது மனதை கவர்கிறது அதுனாபி இப்பவும் நிருத்தாசம் அவிசீர்ணம் இதம் தமஹா இந்த தமசானது இருட்டுங்கிறது இப்பொழுதும் இந்த சந்திரம் பிம்பம் இருந்தா கூட இருட்டுங்கிறது உங்களுக்கு நிருத்த எல்லா திக்குகளையும் பரப்பிக்கொண்டு அஹ் இதம் தமஹா அழியாத இந்த தமசுங்கிறது எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு இது எதுக்கு சொல்றாருன்னா இப்ப அத்த காம உத்தீபகா காலகா அயம் வர்த்ததே இது பரியாயோக்தம் ஒரு நாயகன் நாயகாவிட்ட சொல்றான் பெரிய சந்திரனும் வந்து பிரகாசமா அழகா இருக்கு மனசுக்கு கண்ணுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த பக்கம் இருட்டாவும் இருக்கு We have to take use of this opportunity இத வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி காம ஆசைகளை உத்தீபனம் பண்றதுக்கு உண்டான காலம் இதுன்னு சொல்லி உத்தீபன விபாவத்தை சொல்றது அப்படின்னு ஒரு பரியாயோக்தி அலங்காரம் வேறு விதமா சொல்றான் டைரக்டா வந்து எனக்கு உன்னோட இருக்கணும்ங்கறது நாயகன் சொல்றதுக்கு பதில சந்திரனும் அழகா இருக்கான் இருட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறது அது வந்து ஒரு பங்கி எந்தரேன காம உத்தீபக வேளா அப்படிங்கிறது தெரியறது ஒரு அலங்காரமா ஆயிடுது வதனம் இந்து பிம்பத்தையா இந்த இடத்துல வந்து நயனானந்த தாயி சொல்றச்சே சொல்றச்சு நயனானந்த தாயி அவளுடைய முகத்தை வர்ணிக்கிற மாதிரியும் இருக்கு இங்க அந்த சந்திரனை கொண்டு வந்து இவளுடைய முகத்து மேல அத்தியவசாயம் பண்ணி சொல்றான் இல்லையா வதனம் உன்னுடைய முகமானது இவ்வளவு அழகா இருக்கிறச்சே இரவும் இப்படி இருக்கிறச்சே நீ ஏன் இருக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரியும் இருக்கு அப்போ இந்தோஹோ பிம்பம் அப்படின்னு சொல்லி இங்க அதிசயோக்தியும் இருக்கு அதுவா ஏதத் இனிர்திஷ்டே இந்து பிம்பத்துவ ஆரோபாத்து ரூபகம் இந்த இடத்துல ஏதத் பிரசீதத்தின் இருக்கும் அதுவும் இருக்கலாம் கிமுத தயோஹோ சமுச்சய விவக்ஷயா தீபகம் அப்படின்னு என்ன நயனானந்ததாயி இந்தோர் பிம்பம் சந்திரன் அதுக்கப்புறம் ஏத்தது நாயகாவினுடைய முகம் இது ரெண்டுமே பிரசீதத்தை எனக்கு சந்தோஷத்தை குடுக்கிறது அப்போ தீபக அலங்காரம் வந்துடுறது ஒரே பிரசீதத்தைங்கறது முகத்துக்கும் போறது சந்திரனுக்கும் போறது ஒண்ணு வச்சு ரெண்டுத்துக்கும் போறது அப்போ தீபகாலங்காரம் அங்க வந்து விடுறது இப்படி அலங்கார சங்கரே நிச்சேதும் குணப்பிரதான சொல்ல முடியல நிச்சயத்தும் எது பிரதானம் எது அங்கம்னு சொல்ல முடியலையோ இல்லையோ இந்த இடத்துல அப்படி இருக்கிறேன் எப்படி இந்த மாதிரி ஒரு சங்கரத்துல கொண்டு வந்து நான் துவனியை கொண்டு வந்து அந்தர்பாவம் பண்ண முடியும் துவனியில எனக்கு கிளியரா தெரியறதே அர்த்தம் பிரதானம் இல்ல வியங்கு அர்த்தம் дам பிரதானம் அப்படின்னு க்ளியர் கட்டா இருக்கக்கூடிய துவனியை கொண்டு வந்து இந்த மாதிரி சந்தேகமா இருக்கக்கூடிய இடத்துல எப்படி اندرபாகம் பண்ண முடியும் ஐ cannot include it under this இல்லையா yeah. yes, where there is yes. a doubt as இது இம்பார்ட்டன்ஸ் என்ன எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டு இருக்கிறச்சு அதுல கொண்டு வந்து சர்வநிச்சயமா இருக்கக்கூடிய துவனிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து இங்க எப்படி நான் அந்தர்பாவம் பண்ணுறேன்னு கேட்கலாம் இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் துவன்யாலோகத்துல என்ன இருக்குன்னா சசிவதனா இது ரொம்ப சுலபமான ஒரு எக்ஸாம்பிளா கூட எடுத்துக்கலாம் சசிவதனா அசித சரசிஜ நயனா சித குந்த தசன பங்கி இயம் ககன ஜல இதை விட எனக்கு என்னமோ அந்த காவி பிரகாஷ அலங்காரம் இன்னும் அழகா இருந்தது பண்ணிடுறேன் சசி சந்திரன் தான் வதனம் அசியாக சந்திரனே இவளுடைய முகம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ரூபகமா எடுத்துக்கலாம் அல்லது சசி வதனம் அசித சரசிஜ நயனா வெண் வெண்தாமரை போல இருக்கக்கூடிய இல்ல கருமையான ஒரு தாமரை போல போலம் வெள்ளை அசிதம் கருப்பு கருமையான ஒரு தாமரை போல இருக்க கண்களை கொண்டவள் அப்படின்னா சசி வதனான்னு உபமாவும் இருக்கலாம் ஏவ வதனம் அசியாகனு ரூபகமாவும் இருக்கலாம் அதுவும் சோ அதுவும் சந்தேக அலங்காரம் அங்க உங்களுக்கு சரியா சந்தேக அலங்காரம் இல்ல சாரி சந்தேக சங்கரம் உபமாவா ரூபகமாங்கிற சந்தேகம் இப்படி சங்கர அலங்காரம் ஆமா இப்ப வந்து டெக்ஸ்ட் பாருங்கோ இந்த சங்கர அலங்காரே அபி அப்படின்னு அந்த துவியா லோகத்துல இருக்கிற இதை பார்ப்போம் சங்கராலங்காரே அப்படி சங்கராலங்காரத்திலையும் எது அலங்காரா எந்த ஒரு அலங்காரமானது அலங்காராந்தர சாயாம் வேறு ஒரு அலங்காரத்தினுடைய ஒரு அழகை அனுகிருண்ணாதி ஹெல்ப் பண்றதோ வேறு ஒரு அலங்காரத்துக்கு ஒரு அலங்காரம் ஹெல்ப் பண்றதோ தஸ் ததா அப்பொழுது சாரி வியங்கிய வியங்கிய பிராதியேன அவிவக்ஷித்தாது வியங்கியத்துக்கு பிரதானத்துவம் கொடுக்கவில்லை அவிவக்ஷிதம்னா தட் இஸ் நாட் தி இன்டென்ஷன் வியங்கியத்துக்கு பிராதியம் கிடையாது ஒரு அலங்காரம் இன்னொரு அலங்காரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுன்னா அந்த இடத்துல வியங்கியமா இருக்கக்கூடியதுக்கு பிராதியம் கிடையாது ஆகையினால ந துவனி விஷயத்துவம் அது துவனிக்கு விஷயமா ஆகாது ஆர் துவனியை கொண்டு வந்து இங்க அந்தர்பாவம் பண்ண முடியாது அலங்காரத்வய சம்பாவனாயந்து வாச்சிய வியங்கையோஹோ சமம் பிராதியம் இந்த சந்தேக சங்கரம் இருக்கே சந்தேக சங்கரத்துல என்ன ஆயிடுறது ரெண்டு அலங்காரத்துக்கும் உங்களுக்கு சமமான பிராதியம் ஏன்னா ஐ கேனாட் டிசைட் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அத வாச்சிய வாசர்ஜனீபாவே வாச்சியார்த்தம் வந்து அப்பிரதானமா போயிடுது அப்படியே அமைங்கி போயிடுறது அமைங்கி அவஸ்தானம் ஒருவேளை அதங்கரிச்சு இஃப் தெர்ஈஸ் அ பாசிபிலிட்டி அதனா ஒருவேளை வாச்சியம் வந்து உபசர்ஜனீபாவேன அமைங்கி போயி வியங்கார்த்தம் அழகாக நின்னுதே ஆனால் அவஸ்தான இருந்ததே ஆனால் அப்பொழுது அந்த சங்கரத்தை கொண்டு வந்து நான் ஏன் என்னாச்சுங்கிற ததா சோ அபி துவனி விஷய அஸ்து துவனி விஷயமா போயிட்டு போட்டோம் எத்தனையோ பல பேதங்கள் நான் சொல்ல போறேன் ஐயாயிரத்தி சொச்ச பேதங்கள் சொல்ல போறேன் அதுல ஒன்னா நீ போட்டுக்கோ என்னோட அலங்காரத்தை நது

அந்த அந்த சங்கரம் ரெண்டு அலங்காரம் சேர்றதுங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் சொன்னத்துனாலேயே எனக்கு துவனிங்குற ஒரு சம்பாவனையே அங்க வர வராதேங்கறது போத் ஆப் திம் ஆர் இம்பார்ட்டன்ட் அண்ட் போத் ஆப் திம் பிகம் வாச்சியம் அதுல அந்த வரக்கூடிய வியங்கமா ஒரு அலங்காரம் ஒருவேளை தெரிஞ்சு அந்த வியங்கமா தெரியற அலங்காரம் அழகாகவும் இருந்ததே ஆனால்

எதா சாமான விஷேஷ பாவாத் நிமித்த நிமித்தி பாவாத் வா அபிதீயமான அப்பிரஸ்து பிரதீயமான பிரஸ்துதேன அபிசம்பந்த ததா அபிதீயமான பிரதீயமான சமமேவ பிராதியம் இல்ல ஒவ்வொன்னா போகிறார் சாமானிய விசேஷ பாவாத்து நிமித்த நிமித்தி பாவாத்துன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் சாதிருஷ்ய பாவாத்துன்னு இருக்கு அஹ் இதுதானே இது வந்து அஹ் சாமானியாத்து விசேஷ பிரதிபத்தி விசேஷாத்து சாமானிய பிரதிபத்தி காரண காரிய பாவா சாத்ரிஷ்ய ரூபகான நாலு வெரைட்டிஸ் ஆஃப் அப்ரஸ்துத பிரசம் ஒவ்வொன்னுத்தையும் இப்ப எல்லாத்தையும் எதுக்கு சொல்றாருன்னா எல்லாத்துலயும் துவனியை கொண்டு வந்து அந்தர்பாவம் பண்ண முடியாது இவைகள் ஒரு பேதமா எடுத்துக்கோ அப்படின்னு தான் நமக்கு கன்க்ளூஷன் முதல்ல மனசுல வாங்கிட்டுருவோம் ஆனா ஒவ்வொரு பேதத்தையும் ஒரு எக்ஸாம்பிள பார்த்து நம்ம வந்து புரிஞ்சுடனும் ஏன்னா இது எதுக்குன்னா அப்படியே மொத்தமா நம்ம வந்து அபிரஸ்து பிரசம்சாலையும் துவனியை வந்து இன்க்ளூட் பண்ண முடியாதுன்னு டெக்ஸ்டோட நிறுத்தின்ட்டோம்னா மத்த இடங்கள்ல உங்களுக்கு வந்து சரிப்பட்டு வராது அலங்கார அலங்கார துவனியில எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த ஒரு டிஸ்கஷன் ஒவ்வொன்னுத்தையும் நம்ம உதாரணத்தோட பாக்குறச்சே மேலும் காவி பிரகாசத்துல நீங்க வந்து அலங்கார செக்ஷன் படிக்கிறச்சே உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது அதனால ஒவ்வொரு வெரைட்டியா பாத்துட்டு போவோம் இதுல லட்சணம் என்ன ஃபர்ஸ்ட் வந்து

காக்கா இந்த பழமொழிகள் உங்களுக்கு வந்து பிரசம்சாதான் உங்களுக்கு வந்து உயர உயர பறந்தாலும் உம் ஊர் அஹ் ஊர் குருவி பருந்தாகாதுபா இல்லையா அப்போ அப்படின்னா அது வந்து அப்பிரஸ்துதமா நான் கான்டெக்ட்வலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வர்ணிக்கிறச்சு என்னதான் ட்ரை பண்ணாலும் ஊர்ல வந்து பிரசித்தி பெற்ற ஒருவன் போய் இன்டர்நேஷனல் ஃபேம் அடைய முடியாது நம்பாத்து குழந்தை நம்பாத்து குழந்தையோட நிக்க வேண்டியதுதான் வெளியில போனாதான் அதனுடைய ஒரு மகிமை தெரியும் அங்கேயும் இஃப் இஸ் ஏபிள் டு அவுட் ஷைன் எவ்ரிபடி தென் பருந்து அப்படின்னு ஒத்துக்கலாம் அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து நான் கான்டெக்சுவலா இருக்கக்கூடிய ஒரு பொது டிஸ்கிரிப்ஷனை வச்சுண்டு ஒரு பர்டிகுலர் பர்சனை நம்ம வந்து சுட்டி காமிக்கிறோம் அதுதான் அப்ரஸ்துதசிய பிரசம்சா வேறு ஒரு பிரஸ்துதமானது கம்யமா தெரியறது நமக்கு வெங்கியமா தானே தெரியறது பழமொழிய சொல்றச்சே அந்த இடத்துல வந்து ஈத்த பார்த்து பித்தளை இழிச்சு தாங்குறோம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து அது நான்கா டெக்ஸ்ட் பிரஸ்துதம் வந்து வியங்கமா தானே புரியறது சஜெஸ்டட் தானே விஷயம் அது அந்த சஜஷன் வந்து இப்ப தவனி ஆயிடுமா அப்படின்னு கேள்வி ஓகே ஓகே புரியுறது அப்போ அந்த அப்ரஸ்துத பிரசம்சாங்கிறது அழகான ஒரு அலங்காரம் இத வச்சு அந்நியோக தீர்னுட்டு புக் புக்கா எழுதி இருக்கா வச்சுக்கோங்க அதிகாராத்து அபேதசிய வஸ்துன அந்யஸ் யா ஸ்திதி அதிகாராத்து பிரஸ்துதமா இருக்கக்கூடிய விஷயத்தை காட்டிலும் அபேதசிய வேறு விருப்பப்பட்டதான ஒரு வஸ்துவனுடைய ஸ்துதி வர்ணிப்பு இருக்கு அதுக்கு தான் அப்ரஸ்துத பிரசம்சான பேரு அதுல ஃபர்ஸ்ட் வெரைட்டி பாப்போம் அப்ரஸ்துதாத் சாமானியாத்து அபிதீயமானாத்து வாட்ச்யாத்து பிரஸ்துத கம்யே உதாரணம் எப்படி நான் கான்டெக்ஸ்டுவல் வாட்சியமா இருக்கு ஸ்லோகத்துல வர்ணிச்சிருக்கு எது ஒரு சாமானியம் பொது விஷயம் வர்ணிச்சிருக்கு பொது விஷயம் வர்ணிக்கப்பட்டிருக்கு அந்த பொது விஷயம் இஸ் நாட் த கான்டெக்ஸ்ட் இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடியது என்னன்னா ஒரு விசேஷம் பர்டிகுலர் தெரியறது அதாவது பொது சாமானியம் விசேஷம்ங்கிறதுக்கு டிஸ்டிங்ஷன் சொல்லிடுறேன் சாமானியம்னா பெரிய பெரியவாள்லாம் இப்படிதான் நடந்துப்பா அப்படின்னு சொல்றது சாமானியம் பொதுவாக பெரியவாள்லாம் இப்படிதான் நடந்துப்பா அப்படிங்கறது சாமானியம் விசேஷம் என்ன ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டினாரே அப்படிங்கிற அது விசேஷம் அது பர்டிகுலர் அதுதான் பிரஸ்துதம் அது கம்யம் அது வந்து நமக்கு வியங்கியமா தெரிய போறது என்ன ஸ்லோகம் உதாரணம் என்னன்னா அஹோ சம்சார நைர்கிருண்யம் அஹோ தௌராத்மிய தௌராத்மியம் ஆபதாம் அஹோ துரந்தா கதையோ விதேகே அஹோ சம்சார நைர்கிருண்யம் சம்சாரத்தினுடைய ஒரு நிர்கிணத்தா அப்படின்னா குருவல்டி கிருணான வந்து கம்பேஷன் அர்த்தம் ஒரு கருணைன்னு அர்த்தம் கருணை இல்லாத இந்த சம்சாரத்தினுடைய கருணை இல்லாத தன்மை அஹோ அஹோ தௌராத்மியம் ஆபதாம் ஆபதாம் ஆபத்துக்கள் துராத்மதா கெட்ட தன்மை அப்படிங்கிறது அஹோ பத்தி நம்ம என்ன சொல்றது அஹோ விதேஹே விதியினுடைய அந்த விதி எப்படி இருக்குன்னா நிசர்க்க ஜிம்மஸ்ய ஜிம்மஹானா குருக்கெட்னு அர்த்தம் இயற்கையாவே ஒரு ஒரு குட்டிலமாக இருக்கக்கூடிய இந்த விதியினுடைய கதய போக்குகள் இருக்கே அது துரந்தா கெட்ட முடிவை கொண்டதாக இருக்க இந்த போக்குகள் இத பத்தி என்ன சொல்றது அப்படிங்கிற சோ சம்சார நைர்கண்யம் சம்சாரத்தினுடைய ஒரு கருணை இல்லாத தன்மை ஆபத்துக்களுடைய ஒரு கெட்ட முடிவு இல்ல ஆபத்துக்களுடைய ஒரு கெட்ட தன்மை தௌராத்மியம் நிசர்க்கிம்மசிய விதேகே இயற்கையாவே குட்டிலமாக இருக்கக்கூடிய இந்த விதியினுடைய போக்கு இருக்கே ரொம்ப ஒரு கெட்ட முடிவை கொண்டதாக தானே இருக்கு அப்படின்னு சொல்றோம் இத வந்து ஒருத்தன் தரித்திரனா இருக்கக்கூடியவன் ரொம்ப வாழ்க்கையில அடிபட்டவன் ஒருத்தன் இந்த ஸ்லோகத்தை சொல்றான்னா இந்த ஸ்லோகத்துல வர்ணிச்சிருக்கிறது என்னது விதியினுடைய ஒரு விளையாட்ட வர்ணிச்சிருக்கு தெய்வம் அத்திர வர்ணிதம் அந்த தெய்வம்ங்கிறது சாமான்யமான விஷயம் ஆபத்துக்கள் வந்தா எப்படி இருக்கும் தெய்வத்தினுடைய போக்கு எப்படி இருக்கும் இப்படின்னு நான் கான்டிக்சுவலா இருக்கு பிரகிருத்தம் என்னன்னா என்னுடைய செல்வம் எல்லாம் போச்சேன்னு ஒருத்தன் அழறாம் புலம்பறான் அதுதான் விசேஷம் அதுதான் வியங்கியம் சோ தரித்திரன் ஒருத்தன் தன்னுடைய அவஸ்தைய வந்து புலம்புறதுங்கிறது நமக்கு வந்து தான் தெரியறதே தவிர டைரக்டா வாட்சியமா இந்த ஸ்லோகத்துல தெரியல ஆனா இதுலயும் நமக்கு வந்து என்ன சம பிராதான்யம் அவனுடைய நிலைமைய ரொம்ப அழகா அவன் வர்ணிச்சிருக்கான் இதுல வந்து சாமான்யமா சொல்லி அந்த விதியனுடைய ஒரு போக்குகள் எவ்வளவு மோசமா இருக்குங்கிறதையும் வர்ணிச்சிருக்கான் இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வந்து சமமான ஒரு பிராத்தியம் தான் இருக்கு இதுல எது அழகா இருக்கு எது குறைச்சலா அழகா இருக்குங்கிறது சொல்ல முடியாது பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும்ங்கிறது தெரியறது இல்ல இந்த சம்சாரமானது அவனுக்கு எவ்வளவு ஒரு குருவெல்லா இருந்திருக்கணும் இந்த உலகம் அவனுடைய அவனுக்கு என்னென்னலாம் ஆபத்துக்கள் வந்திருக்கோ விதி என்ன பண்ணியும் அவனுடைய விதிங்கிறது ஆட்டி படைச்சிருக்கே அவனை அப்படிங்கிற அர்த்தமும் அழகா இருக்கு அதே சமயத்துல அஹோ சம்சார நைர்கிருண்யம் அப்படின்னு சொல்றதுலயும் அழகு இருக்கு அஹோ நிசர்க்க ஜிம்மச துரந்தா கதையோ விதையா அப்படிங்கிறச்சேயும் ஒரு ஒரு அழகு இருக்கு அப்போ வாச்சியார்த்தத்துக்கும் இதெல்லாம் வந்து எங்க வந்துரும்னா குணிபூத வியங்கமா போய்டும் ஓ ம்ம் எஸ் எஸ் எலியா சமப்ராதானியம் வரறச்சு உங்களுக்கு குணிபூத வியங்கமா ஒத்துன்றுவே இதுவா ध्वனியில கொண்டு வந்து சேக்க முடியாது ஏனா ध्वனியில கிளியரா உங்களுக்கு வந்து வியங்கார்த்தத்துக்கு தான் பிராதானியம் இருக்கும் பிராதானியம் எஸ் அதனால்தான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல அப்ரஸ்துத பிரசம்சாயாம் யதா சாமானிய விசேஷ பாவாது அந்த சாமானிய விசேஷ பாவத்தை எடுத்துட்டோம்னா அதுல என்ன இருக்கு அபிதீயமான பிரதீயமானேன பிரஸ்துத்தேன பிரதீயமானம் அறியப்படுகின்ற பிரஸ்துதம் கான்டெக்ட் ஒரு மனுஷனுடைய துர்கதி அதனுடன் அபிசம்பந்த ஒரு கனெக்ஷன் தெரியறது நமக்கு

தத் சாமானியன அவினாபாவாத் சாமானியா பிராதான்யம் எப்படி இந்த அஹோ சம்சார நைர்கண்யம்ங்கிறதுக்கும் உங்களுக்கு பிராதான்யம் இருக்குங்கிறத அடுத்த லைன்ல சொல்றார் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லக்கூடிய அப்பிரஸ்துதம் நான் கான்டெக்டுவல் விஷயம் அபிதீயமானம் வாச்சியம் எல்லா இடத்துலயும் இந்த மும்மூனா அதை வந்து கோத்துக்கணும் கான்டெக்டா இல்லையா சாமானியமா விசேஷமா வாச்சியமா வெங்கயமா அத ரெண்டுத்தையும் சேர்த்துண்டு அது மூணுத்தையும் சேர்த்துண்டுருவாங்க சோ சா ஜெனரலா ஒரு விஷயத்தை பத்தி அப்ரஸ்துதமா இருக்கக்கூடிய வாச்சியமாக கூறுகின்ற ஒரு விஷயத்தோட பிராகரணிகம் அப்படின்னா கான்டெக்ஸ்டுவல் கான்டெக்ஸ்டுவலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் விசேஷம் விசேஷேண அப்படின்னா பர்டிகுலர் விஷயம் கான்டெக்ச்சுவல் பிராகரணிகேன விசேஷேண பிரதீயமான வியங்கயார்த்தத்தோட சம்பந்த என்ன ஆயிடுறது விசேஷ பிரதீதௌ சத்தியம் அபி ஒரு விசேஷத்தினுடைய வியங்கியார்த்தம் நமக்கு புரிந்தபொழுதிலும் கூட பிராதியமாக தாமான்யேன அவினாபாவாது அந்த இடத்துல வந்து இப்போ அஹோ சம்சார நைர்கர்யம் அஹோ தௌராத்யம் ஆபதம் அந்த இடத்துல வந்து பிரகரண வசாத்து ஒரு தரித்திரன் சொல்றான் அந்த தரித்திரனுடைய கதை இல்லாமல் அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எடுபட போறதில்லை ஒரு ஒரு ரிச் பர்சன் நன்ன கையில வந்து காசும் வச்சுட்டு டேபிள் நிறைய சாப்பாட வச்சுட்டு அஹோ சம்சார நைர்கியம்னு சாப்பிட்டுட்டே சொன்னான்னா அது ஒட்டி வருமா என்ன அது சம்பந்தமே கிடையாதே உங்களுக்கு ஒருத்தர் வந்து அடிபட்ட ஒரு மனுஷன் இத பத்தி சொல்றச்சேதான் நமக்கு வந்து அது வந்து ஒட்டி வருது அதனால தத் சாமானியன அவினாபாவாது சாமான்யமா சொல்லிருக்கக்கூடிய விஷயத்தை காட்டிலும் தனித்து நிற்க முடியாத காரணத்தினால சாமானிய சியாபி பிராதான்யம் சோ அந்த வாட்சியமும் பிரதானம் வியங்கியமும் பிரதானம்னு முடியுது இது வந்து ஃபர்ஸ்ட் வெரைட்டி முடிச்சார் இதே மாதிரி இப்போ அடுத்த வெரைட்டி எல்லாமும் அடுத்த கிளாஸ்ல பாப்போம்